நியாயங்கள் அட்டூழியங்கள் நடந்து நடந்து அது அரசியலாக உருவெடுத்து இன்று நாம் பார்க்கிறோம். சின்னா பின்னமாகி முஸ்லீம்கள் ஒற்றுமை குலைந்து துண்டு துண்டாக மாறி சகோதரர்களே என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் நம்முடைய கடமை என்ன சகோதரர்களே? நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமை ஆக முக்கியம் சகோதரர்களே. பிரிந்துவிடக்கூடாது. ஊரின் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் வாக்களிப்பது அது குடிகாரனாக இருந்து விடக்கூடாது, அது தொழுகை இல்லாதவனாக இருந்து விடக்கூடாது, அது ஒரு பொன் பொடியனாக இருந்து விடக்கூடாது. நீங்கள் வாக்களிப்பது அல்லாஹ்வுடம் இறைஞ்சும் ஒருவனுக்காக இருக்க வேண்டும். சகோதரர்களே தெளிவாக சொல்கிறேன், குடிகாரனுக்கு வாக்களித்தால் நீங்களும் நரகத்தில் குடிக்க வரும். எதை? சாராயத்தை அல்ல, நரகத்தில் இருக்கும் பெண்களின் மாதவிடாய் இரத்தத்தை. இவன் குடிகாரன் என்று தெரிந்தால் பணத்துக்கு வாக்களித்து விடாதீர்கள் சகோதரர்களே. நான் இந்த கட்சியை பற்றி பேசவில்லை. ஏன்? கட்சி அரசியல் நமக்கு தேவையில்லை, தனிநபர் அரசியல் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவது, நமது ஊரை ஒற்றுமைப்படுத்துவதுதான் நமக்கு தேவை. யார் வேண்டாலும் அவருடைய தொழில் அது. நமக்கு தேவை ஊருடைய அபிவிருத்தி, சமூக அபிவிருத்தி. நமக்கு தேவை நமது மாகாணம் ஒற்றுமைப்பட வேண்டும். நம்முடைய பிச்சையால் வந்தவர் நமக்கு எதிராக பேசுவதென்றால் அது ஆச்சரியம் இல்லையா சகோதரர்களே? குடிகாரனை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள், தொழாதவனை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள், விபச்சாரியை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். எதிர்காலம் இன்னும் மோசமாக மாறும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஊரின் ஒற்றுமையை பாதுகாருங்கள். ஊரின் ஒற்றுமை தேவை. ஒற்றுமையை பிரித்து விடாதீர்கள். யாராவது பிரிக்க நாடினால் மௌனமாக இருங்கள், அல்லாவுக்காக மௌனமாக இருங்கள். 1000 பேர் உஹத் யுத்தத்துக்கு சென்ற பொழுது 700 பேர் தான் யுத்தம் செய்தார்கள், 300 பேர் பிரிந்து விட்டார்கள். சகோதரர்களே அல்லாவுக்காக கேட்கின்றேன், ஒற்றுமைப்படுங்கள் ஊருடைய அபிவிருத்திக்காக. ஏன் இந்த ஊரை இன்னும் அடுத்து செல்ல வேண்டும்? உயர்நிலை பாதைக்கு இந்த ஊரை கொண்டு செல்ல வேண்டுமா? எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஊரை கட்டி எழுப்புவோம் என்ற உணர்வுக்கு வாருங்கள் சகோதரர்களே. பணங்களும் சாராயமும் கடைசி காலத்தில் பிரியும். அது எதற்கும் இந்த ஊரை விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு ஊரும் நமது ஊரை பார்த்து பாடம் படிக்கும் அளவுக்கு ஒற்றுமையாக இருங்கள்.